ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்க சுரேந்தர். ஸோ இந்த வீடியோ எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு நெட்வொர்க் மார்க்கெட்டிங் அப்படின்ற இண்டஸ்ட்ரியை பொறுத்த வரைக்குமே நிறைய பேர் வந்து எஃபோர்ட் போடாமல் ஃபெயிலியர் ஆயிடுறாங்க. ஸோ அவங்கெல்லாம் வந்து நம்ம நிறைய பார்த்துருக்கோம். பட் ஆனால் சில நபர்கள் வந்து எஃபோர்ட் போடுவாங்க, நிறைய ப்ரெசன்டேஷன்ஸ் போவாங்க, மீட்டிங்ஸ் ரெகுலராக அட்டன் பண்ணுவாங்க, எல்லா விஷயத்தையும் செய்வாங்க. ஆனா அவங்களால பெரிய லெவலுக்கு சக்சஸ் பண்றதுன்றது அவங்க ஆசைப்பட்ட இடத்துக்கு போறது கஷ்டமா இருக்கும். அப்படிதான் நானும் இருந்தேன். ஆனா சில விஷயங்களை நான் என்ன மாத்திக்கிட்டதோட விளைவு இன்னைக்கு இந்த நெட்வொர்க் இண்டஸ்ட்ரியில ஓரளவுக்கு நான் என்ன ஆசைப்பட்டனோ இது எல்லா விஷயத்தையுமே இன்னைக்கு மனசார அனுபவிச்சுட்டு இருக்கேன். அப்ப நான் என்ன விஷயத்த மாத்திக்கிட்டேன் அப்படின்ற விஷயத்த உங்களுக்கு நான் சொல்லித்தரேன். சோ இன்னைக்கு நெட்வொர்க் இண்டஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் பிரசன்டேஷன்ஸ், நம்ம பேசுறது, மீட்டிங் அட்டெண்ட் பண்றது தாண்டி நம்ம இன்சைட்ல, அதாவது நம்ம மனசால அதை எப்படி பிலீவ் பண்றோம் அப்படின்ற ஒரு விஷயம், அந்த பிலீவ் பண்றதுக்கான நீங்க எப்படி அதை கண்டுபிடிக்கணும் அப்படின்ற விஷயத்த நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். இந்த வீடியோ நீங்க பாத்துட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்குள்ள ஒரு கேள்வி கேட்டுக்குங்க. மேபி உங்களுக்கு நீங்க ஆசைப்பட்ட இடத்துல, மேபி சில பேர் வந்து இந்த கம்பெனியில நான் பிளேஸ்ட் ஆகிட்டா ரொம்ப ஹாப்பியா ஃபீல் பண்ணுவேன், இது எனக்கு மிகப்பெரிய ஒரு சந்தோஷத்தை கொடுக்கும் அப்படின்னு ஒரு கம்பெனி இருக்கும். லைக் பிஎம்டபிள்யூ இருக்கட்டும், ஆடியா இருக்கட்டும், ஜாகுவாரா இருக்கட்டும், ஒரு இன்டர்நேஷனல் கம்பெனியில நான் பிளேஸ்ட் ஆகிட்டா நான் ரொம்ப சந்தோஷமா ஃபீல் பண்ணுவேன் ஒரு விஷயம் இருக்கும். இப்ப ஃபீல் பண்ணுங்க, நீங்க இமேஜின் பண்ணுங்க, நாளைக்கு நீங்க ஒரு கம்பெனிக்கு போறீங்க, அந்த கம்பெனி நீங்க ஆசைப்பட்ட கம்பெனில உங்களுக்கு இன்டர்வியூ நடக்குது, இன்டர்வியூல செலக்ட் ஆயிட்டீங்க, 5 lakhs per month சேலரிக்காக உங்களை வந்து பிளேஸ் பண்ணிட்டாங்க, நெக்ஸ்ட் வீக் வந்து நீங்க ஜாப்க்கு வரணும்னு சொல்றாங்க. இப்ப அப்படியே ஃபீல் பண்ணுங்க, வீட்டுல வந்து எவ்வளவு சந்தோஷத்தை வெளிப்படுத்துவீங்க. ரெண்டாவது, என்னென்ன விஷயங்கள் செய்வீங்கன்றத யோசிங்க. உங்ககிட்ட இருக்க ட்ரெஸ்ஸஸ் மாத்தி அந்த 5 lakhs இன்கமா அதுக்காக ட்ரெஸ்ஸஸ் வாங்குவீங்க. ரெண்டாவது, நீங்க அந்த கம்பெனில வேலை செய்யறது உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கிட்டயும் சந்தோஷமா ஷேர் பண்ணுவீங்க, அந்த கம்பெனிக்காக உங்க ஃப்ரெண்ட்ஸ் ரெடி பண்ணுவீங்க. எனக்கு இந்த டைம்க்கு கால் பண்ணணும், இந்த டைம் கால் பண்ணக்கூடாது, உங்க ஃபேமிலியை ரெடி பண்ணுவீங்க. எனக்கு பிஃபோர் லஞ்ச் டின்னர் இந்த டைம் கொடுக்கணும், ஆஃப்டர் லஞ்ச் இந்த மாதிரி கொடுக்கணும் அப்படின்ற விஷயத்த உங்க ஃபேமிலியை ரெடி பண்ணுவீங்க. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா, இந்த பிசினஸ்க்காக சின்ன சின்ன இன்வெஸ்ட்மெண்ட், அந்த ஜாப்க்காக சின்ன சின்ன இன்வெஸ்ட்மெண்ட், லைக் ஷூ வாங்குறதா இருக்கட்டும், பிராண்டட் ஷர்ட்ஸ் வாங்குறதா இருக்கட்டும், அந்த ஜாப்க்கு ஏத்த மாதிரி நீங்க மாறுவீங்க. தென் வந்து அந்த ஜாப்க்கு போறதுக்கு மேபி உங்ககிட்ட பைக் இருந்தாலும் அந்த ஜாப்ல 5 lakhs இன்கம் போது ஜஸ்ட் ஒரு கேப் புக் பண்ணியாலும் அந்த ஜாப்க்கு போவீங்க. திங்க் ஃப்ரெண்ட்ஸ், ஆப்பர்ச்சுனிட்டி ரெண்டுமே சேம் தான். அங்கேயும் 5 lakh இன்கம், இங்கேயும் நீங்க நினைச்சீங்கன்னா உங்க நீங்க எந்த நெட்வொர்க் பண்றீங்களோ அந்த நெட்வொர்க்ல அந்த கம்பெனில 5 lakh இன்கம் வாங்குறவங்க கண்டிப்பா இருப்பாங்க. உங்களோட கனவும் அதா இருக்கும், 1 lakh இருக்கட்டும், இல்ல 3 lakh இருக்கட்டும், இல்ல 10 lakhs இருக்கட்டும், உங்க கனவு ஒண்ணுதான், பணம் ஒண்ணுதான். ஆனா அந்த ஆட்டிடியூட் இங்க இருக்கான்னு பாருங்க. அங்க 30 நாள் இந்த ஆட்டிடியூட்ல போனீங்கன்னா உங்களுக்கு 1st சேலரி கிடைக்கும், 5 lakh. ஆனா அந்த 30 நாள் அந்த 5 lakh சம்பாதிக்கிறவராகவே டே 1 நீங்க கன்வெர்ட் ஆகி உங்க ஆட்டிடியூட்ல இருந்து, உங்க ட்ரெஸ்ஸிங் சென்ஸ்ல இருந்து, உங்க பிலீவ்னஸ்ல இருந்து, உங்க வீட்டுல இருக்கவங்களை நீங்க அமைதிப்படுத்த யோசிச்சு பாருங்க. திடீர்னு ஒரு கால் வருது உங்க கம்பெனில இருந்து, உங்க வீட்டுல ஒய்ஃபோ இல்ல உங்க வீட்டுல யாரோ பேசிட்டு இருக்காங்கன்னா, ஐயோ கம்பெனிங்க அப்படின்னு சொல்லி ஒரு ஆக்ஷன் கொடுப்பீங்க. என்ன காரணம்? அந்த இம்பார்ட்டன்ஸ். ஜாப் எங்கேயா வெளியே போனோம்னா ஜாப்க்கு போனீங்க, மேபி யாராவது கூப்பிட்டாங்க, இல்ல இந்த மாதிரி சின்ன சின்ன இன்வெஸ்ட்மெண்ட் நீங்க பண்ண 1st நீங்க ஆசைப்பட்ட 5 lakhs 1 ரூபாய் கூட குறையாம உங்க அக்கௌண்ட் வரும். நெட்வொர்க் மார்க்கெட்டிங்கும் இப்படிதாங்க. டே 1 நீங்க அங்க எப்படி நம்புறீங்க 30 நாள் வேலை செஞ்சா இன்கம் வரும், அதே மாதிரி ஃபர்ஸ்ட் டேவே நீங்க உங்க கமிட்மெண்ட் எவ்வளவு, 1 lakh ரூபாவா, அந்த 1 lakh ரூபாய் உங்களுக்கு வேணுமா இல்ல 5 lakhs வேணுமா, அதற்கான நபரா நீங்க மனதளவுல மாறணும். இந்த மனதளவுல நீங்க மாறாம நீங்க என்ன பிரசன்டேஷன் கொடுத்தாலும், என்ன மீட்டிங் கொடுத்தாலும் அது ரிசல்ட்டா கன்வெர்ட் ஆகும். இந்த விஷயத்தை நீங்க மனதளவுல மாறிட்டீங்கன்னா கண்டிப்பா சர்வ நிச்சயமா 30 நாள் முடியும் போது உங்களோட இன்கம், நீங்க என்ன கமிட்மெண்ட்ல ஒர்க் பண்ணீங்களோ அந்த இன்கம் கிடைக்கும். இப்ப நம்மளுக்கு எப்படி இன்கம் வருதுன்னு யோசிச்சு பாருங்களேன். ஒரு கம்பெனி எடுத்தீங்கன்னா அந்த கம்பெனியை பொறுத்த வரைக்கும் எல்லா கேட்டகரி பீப்புளுக்குமே இன்கம் இருக்கு. அவங்க எந்த கேட்டகரியில இருக்காங்க அப்படின்றத பார்த்து இன்கம் இருக்கு. நீங்க மேபி வெளியே பேசிக்கலாம், இந்த கேட்டகரி இதுக்காக நான் ஒர்க் பண்றேன். ஆனா உங்களோட உழைப்பு, இதை யார் பார்த்துட்டு இருக்கான்னு பாத்தீங்கன்னா நேரா கடவுள் பார்த்துட்டு இருக்காரு. இங்க உங்களுக்கு பாஸ் கிடையாது, உங்களுக்கு சூப்பர்வைசர்ஸ் கிடையாது. நீங்க எந்த அளவுக்கு கமிட்மெண்டா ஒர்க் பண்றீங்க, இம்பார்ட்டன்ட் கொடுக்குறீங்கன்ற விஷயத்த கடவுள் பாக்குறாரு, அதுக்கேத்த இன்கம் உங்களுக்கு கொடுப்பாரு. அதனாலதான் உங்களால பெரிய லெவல இன்கம் வாங்க முடியல. சோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு ஒரு முடிவு பண்ணுங்க, நீங்க கம்பேர் பண்ணுங்க. கரெக்ட் தானே, டே 1 நம்ம ஜாப்க்கு போனா 1 ரூபாய் வாங்கல, அந்த கம்பெனில இருந்து 1 ரூபாய் வாங்கல, ஆனா கான்பிடன்ட்ல அந்த மாதிரி செய்யறோம். பட் நீங்க பண்ற நெட்வொர்க் மார்க்கெட்டிங்ல நம்பிக்கை இருக்கு, சம்பாதிச்சு நிறைய பேர் இருக்காங்க, கை கொடுத்து கூட்டு போவேன்.
ஆனா டே ஒன்ல இந்த மாதிரி நீங்க மாறுறீங்கன்னு பாருங்க. மேபி இவ்வளவு நாள் மாறலன்னா பரவாயில்ல, நாளையில இருந்து மாறுங்க. உங்களுக்கு எவ்வளவு வேணுமோ அந்த கமிட்மெண்டா 30 days அந்த மாதிரி ஒர்க் பண்ணுங்க. 1st தேதி 1 month முடியும் போது நீங்களா நினைச்சாலும் உங்களை யார் தடுத்தாலும் அந்த இன்கம் உங்களுக்கு வந்தே தேரும். எதை இப்படி கான்பிடண்டா சொல்றேன்னா, நான் 1 லட்ச ரூபாய் கமிட்மெண்டோட இந்த நெட்வொர்க் இண்டஸ்ட்ரிக்குள்ள வந்தேன், நான் இப்படி என்ன மாத்திக்கிட்டேன், நான் இன்னைக்கு சம்பாதிச்சிருக்கேன். அதுக்கு காரணம் என்ன, நான் மாத்திக்கிட்டுதான். சோ ஃப்ரெண்ட்ஸ், ஒரு டிப்ளமோ கம் பிஇ முடிச்சு இன்னைக்கு நெட்வொர்க் இண்டஸ்ட்ரியில அந்த ஜாப குட் பண்ணிட்டு இன்னைக்கு நெட்வொர்க் இண்டஸ்ட்ரியில மிகப்பெரிய அளவுல நான் என்ன ஆசைப்படணும் அதான் அடைஞ்சிட்டு இருக்கேன். கண்டிப்பா நீங்களும் அடைவீங்கன்றதுக்காக இந்த வீடியோ. உங்க லைஃபும் கண்டிப்பா மாறும், நீங்க மாறினா. விஷ் ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ சோ மச்.